ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவினா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்று ஒரு திருநாமம், ரொம்ப பிரசித்தமான திருநாமம். கவிகளிலும் தார்க்கிகர்களிலும் இவர் சிம்மம் என் அர்த்தம். கவினா கவிதை பாடக்கூடியவர்கள், தார்க்கிகர் என்ன தர்க்கவாதம் பண்ணக்கூடியவர்கள். இவர்களில் இவர் சிம்மம்னா சிரேஷ்டர்னு அர்த்தம். பொதுவாக இது ரெண்டும் ஒருத்தருக்கு வராது. கவிதை பண்ண தெரிஞ்சவர்களால் தர்க்கவாதம் பண்ண முடியாது. தர்க்கவாதம் பண்ணுறவர்களுடைய கவிதைகள்லாம் நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். கவிதையிலையும் சிறந்து தர்க்கவாதத்திலையும் சிறந்து இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அது சுவாமி தேசிகனுக்கு ரெண்டுலையுமே சிம்மமாக இருக்கார், சிரேஷ்டராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அபூர்வ சேர்த்தி ஒன்று இங்கே இருக்கு. அதுக்காக இது ஒரே பிரதமாக கொடுத்துருக்கார். கணக்குப்படி பார்த்தா கவி சிம்மம் அப்படின்னு தார்க்கிக சிம்மம் அப்படின்னு தனித்தனியாக ரெண்டு கொடுக்கணும். ஆனால் அதில் அர்த்தம் கிடையாது, சேர்த்து இவருக்கு இருக்குங்கிறதா ஒரு ஆச்சரியம். அதனால ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இந்த பிரதத்தை கொடுக்க பின்னாடி பாதுகா சாஸ்திரம் பாடி இந்த பிரதத்தை ரங்கநாதன் மூலமாக திருடப்படுத்தினார். சுவாமி ரங்கநாதனே அதுக்கப்புறம் இந்த பிரதத்தை சொன்னார் என்ன ஐதிஹ்யம் இருக்கு. கவிதார்க்கிக சிம்மம்னா இன்னொரு அர்த்தம், யார் கவிகளோ யார் தார்க்கிகர்களோ அவர்களுக்கு சிம்மம் போல இருப்பார் என்ன அர்த்தம். தர்க்கவாதம் பண்றவர்கள்லாம் யானை மாதிரி வந்தாள்னா இந்த சிம்மத்தை பார்த்து பயந்து போவாளாம். அதனால அவர்களை காட்டிலும் பல மடங்கு சிரேஷ்டரா இருந்து அவர்கள் தோற்று போகும்படி சிறப்பா இருந்தவர் என்ன அர்த்தம் உண்டு. சுவாமி தேசிகனுடைய தர்க்கவாதத்தை பல கிரந்தங்களை நாம சேவிக்கிறோம். சததூஷணி, நியாய சித்தாஞ்சலம், தத்துவமுக்தா கலாபம், சர்வார்த்த சித்தி முதலான கிரந்தங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகழகான வாதங்கள்லாம் நிறைய இருக்கும். இங்கே சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற கிரந்தத்தில் கவித்துவம் தெரியும். இது நாடகம், இது நாடகத்தில் அதுக்கேற்ற ஒரு கவிதை திறமையை வச்சு பல ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் வேடிக்கை என்னன்னு கேட்டால் இவருடைய கவிதார்க்கிக சிம்மம்னு திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடகத்திலேயே உள்ளுக்குள்ள ஒரு வாதம் நடக்கிறது, ஒரு தர்க்கவாதம். பல மதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மதங்களை எல்லாம் கண்டிக்கிறதா வரும் நாடகத்திலேயே. முன்னாடியே பார்த்தோம் வாதம் இன்னும் ஒருத்தர், இதில் அவர் சிஷ்யர், ஒரு குரு ஒருத்தர், அவர் சிஷ்யருக்கு பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து சித்தாந்தம் அப்படிங்கிறவர் குரு, அந்த சித்தாந்தங்கிறவர் இந்த சிஷ்யருக்கு பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து வாதத்துக்கு அனுப்புறாராம். அவர் விவேக மகாராஜனுடைய சபையில போய் வாதம் பண்ணி எல்லாரையும் ஜெயிக்கிறார் என்று நாடகத்தில் வரும். சித்தாந்தத்தினுடைய அனுகிரகத்தோடு கூட தர்க்கவாதம் பண்ணால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு அதனுடைய ஒரு சாரம். வெறும் தர்க்கவாதம் பண்றான் நிற்காது, வெறும் தர்க்கம் அப்படிங்கிறது நிற்காதா, நிலை நிற்காது. கேவல தர்க்கம் அப்படின்னு அதுக்கு பெயர். கேவல தர்க்கம்னா வெறும் தர்க்கம்னு அர்த்தம். அப்படின்னா பிரமாணத்தினுடைய ஒரு பின்பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய தர்க்கம்.
ஏதாவது பிரமாணம் வச்சுண்டு அதுக்கப்புறம் தர்க்கவாதம் பண்ணணும். பெருமையான தர்க்கவாதத்தினால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. ஒரு பிரமாணத்தினால் ஒரு விஷயத்தை சாதிக்கணும். அந்த பிரமாணத்தை நிலை நிறுத்துறதுக்காக தர்க்கவாதம் உபயோகப்படும். அதுதான் இங்க சித்தாந்தம் அப்படின்னும் வாதம் அப்படின்னும் அழகா சொல்றார். ஆச்சாரியன் கிட்ட அனுமதியை வாங்கிட்டார், ஆச்சாரியன் கிட்ட பவித்திரத்தை வாங்கிட்டார், வாதத்துல ஜெயிச்சார் அப்படின்னு இருக்கு. இதுல அதை வச்சுன்னு இந்த திருநாமங்கள்லாம் அழகா வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய கவிதார்க்கிக சிம்மத்துவத்தை நம்ம இங்க அழகா பார்க்கலாம். ஏன்னா பிற மதங்கள்ல நிறைய சாதிக்கிறார். இதுல எத்தனை மதங்கள் சொன்னாலும் ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய சித்தாந்தம் இருக்கோ இல்லையோ அதுக்கு சமமாகாது. அத பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்ணியிருக்கார், இங்கேயும் அதை நிரூபணம் பண்ணார். கடைசியில சுவாமி தேசிகன் சொல்ற சில விஷயங்கள் அதை வச்சுட்டு அடுத்த ஒரு மூணு திருநாமங்கள் வந்திருக்கு. 698வது திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு மூணு திருநாமம், யதீந்திர கிரந்த சுரபி மனஸ்கபத சேகரஹா சங்கராதி குதிருங்மூர்தன்யஸ்தவாம பதோஜ்வலஹா குதிருங்மூர்தன்யஸ்தபாத சுவர்ண கடகோஜ்வலஹா. மூணு திருநாமங்கள். சங்கராதி கிரந்த சுரபி மனஸ்க பத சேகரஹா இல்ல யதீந்திர கிரந்த சுரபி மனஸ்க பத சேகரஹா என்ன இருக்கு. ராமானுஜருடைய கிரந்தங்களால் மனம் வீசும் உள்ளம் படைத்தவர்களின் திருவடிகளையே சிரோபூஷணமாக கொண்டவர் என்ன அர்த்தம். வாதம் செய்யறதுக்கு முன்னாடி பல ஸ்லோகங்கள்ல நமஸ்காரம் பண்றார் சுவாமி. அதுல ஒரு ஸ்லோகம், இது ஈஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயாம் சதாம் மகாமிச்சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா தன்யமதுர்மத்ஜ்வலிதேதசாம் வாதினாம் சிரசுனிஹிதம் மயா பதமதக்ஷிணம் லக்ஷ்யதாம் என்ன. இதீஸ்வர சரஸ்வதி ராமானுஜருடைய திருவாக்குகள், அந்த வாக்குடைய மனம் யாருடைய மனசில் இருக்கோ அவர்களுடைய திருவடியை நான் தலை வணங்கி என் தலையினாலே ஏற்றுக்கொள்கிறேன், அந்த திருவடிகளை நான் தாங்குகிறேன் அப்படிங்கிறார் முதல்ல. இதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம்புஜம் அவளுடைய திருவடி தாமரைகளை வகாமி வகிக்கிறேன் தாங்குகிறேன். பிரணதி சாலினா மௌலினா நன்னா நமஸ்காரம் பண்ணி தலை வணங்கி அவளுடைய திருவடியை என் தலையினாலே தாங்கிக்கிறேன் என சந்தோஷத்தோடு கூட சுவாமி தேசிகன் சொல்றார். அதை வச்சிருந்து இந்த திருநாமம் இதீந்திரருடைய கிரந்தங்கள் எந்த பெரியவர்களுடைய எந்த மகான்களுடைய மனசுல நடமாடுறதோ அந்த பெரியவாரை சேவிக்கிறார். இதீந்திரன் தான் ராமானுஜர். இதுல யதீந்திர கிரந்தம் சுரபி அப்படிங்கிறார். ராமானுஜருடைய கிரந்தங்களுடைய வாசனை இருக்கணுமா அவன் மனசுல. ராமானுஜருடைய கிரந்தங்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. ரெண்டு அர்த்தம், போ வாசனை இருக்கணும்னா அந்த கிரந்தம் எப்பவுமே இதுல இருக்கிறபடினால மனசுல இருக்கிறபடினால ஸ்ரீபாஷ்யம் முதலானது எப்பவுமே மனசுல இருக்கிறபடினால அவன் வந்து அந்த வாசனையோட இருக்காள் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் நீங்க வாசனைங்க அப்படின்னா இங்க சுவாமி எதை குறிக்கிறாருன்னா மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேங்கிற சமாஜனுடைய மடைப்பள்ளி வாசனை. சுவாமி தேசியனுடைய சம்பிரதாயம் அப்படிங்கிறது மடைப்பள்ளி சம்பிரதாயம்னு பெயர். பகவத் ராமானுஜருடைய மடைப்பள்ளி கைங்கரியம் செஞ்சிருந்தவர் கிடம்பி ஆச்சார். அவருடைய வம்சத்தில் அவதாரம் பண்ணி அவர்கிட்டேந்தும் பரம்பரையா கிடைச்ச ரத்தங்களை எல்லாம் சேகரித்து வச்ச அப்புள்ளார். அப்புள்ளார்கிட்டதான் தேசியனுக்கு எல்லாம். அதனால இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன் பெருமையா சொல்ற. எங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெருமை இருக்கு. இது ராமானுஜருடைய மடைப்பள்ளி மனம். இதுல இருக்கு மற்ற சித்தாந்தங்கள்ல அல்ல மற்ற சம்பிரதாயங்கள்ல இந்த ஒரு பெருமை கிடையாது. அந்தரங்கமாக பகவத் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணின்றவர் ஸ்ரீ மடைப்பள்ளி ஆச்சான். சந்தேகம் இதுவானாலும் அவர்கிட்ட கேட்பாளாம். ஸ்வயம் அவர் மகா பண்டிதராகவும் ஸ்வயம்
வாதங்கள்ல எல்லாரும் ஜெயிக்கக்கூடியவராகவும் இருந்து தானே பல அர்த்தங்களை எம்பெருமானார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தானே நிர்ணயம் பண்ண முடியும் இவரால், ஆனா தான் நிர்ணயம் பண்ணாமல் எம்பெருமானார்கிட்ட கேட்டு எது எது எப்படின்னு கேட்டுக்கிறார். பிராட்டி விஷயத்துல எம்பெருமானார் திருவுள்ளம் என்ன, சரணாகிதி விஷயத்துல எம்பெருமானார் திருவுள்ளம் என்னன்னு ஒண்ணு ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்கு. அந்த மனம், அந்த வாசனை, அதைத்தான் சொல்றாராம். அந்த மடைப்பள்ளி வந்த மனம் இருக்கு இல்லையா, அதைதான் எதி ஈஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயா நாம் சதம். அந்த வாசனை இருக்கக்கூடிய பெரியவர்களை நான் என்னுடைய தலையினாலே தாங்குகிறேன், அவ திருவடிகளை தாங்குகிறேன் என்று சொல்ற இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரிய பக்தி, பாகவத பிரதிபக்தி எல்லாம் தெரியுது. அவளுடைய திருவடியை தாங்குகிறேன் அப்படின்னு சொல்ற அளவு சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரராக இருந்தாலும், பாதத்துல எல்லாரும் ஜெயிக்கிறவராக இருந்தாலும், மகான்களான பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடியை தாங்கறதுல தயங்கிறதே கிடையாது. அத்தியந்த நீச்சலாக தன்னை சொல்லிப்பார். அது இந்த ஸ்லோகத்துல அழகா தெரியுது. இந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த பாகம், இரண்டாவது பாகம், அதை வச்சு அடுத்த திருநாமம் சங்கராதி குதிருமூர்த நியஸ்தவாம் அபதோஜ்வலஹா. சங்கரர் முதலிய குதிருஷ்டிகளின் தலையில் இடது காலை வைத்து பிரகாசித்தவர் என்று அர்த்தம். அந்த ஸ்லோகத்துல இரண்டாவது பாகம் சொல்லும் போது தன்யமத துர்மத ஜுவலித்த சேத்தசாம் வாதினாம் சிரசு நிகிதம் மயா பதம் அதக்ஷிணம் லட்சியதாம் அப்படின்னு இருக்கும். தது அந்யமதம், ராமானுஜ மதம் தவிர மித்த மதங்கள் இருக்கொள்ளியோ, அந்த மற்ற மதங்கள் அவளுடைய அந்த மற்ற மதங்களை படிச்சு அந்த துரபிமானத்தினாலே பரிதவிக்கக்கூடிய மனசை உடையவர்கள் யாரோ அவளுடைய தலைகளில் என் கால வைக்கிறேன் அப்படிங்கிற அவளை ஜெயிக்கிறேன் அர்த்தம். நல்ல பாகவதால் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருந்தான்னா, ராமானுஜருடைய கிரந்தத்தை அனுசந்தானம் பண்றவாளா இருந்தா அவ திருவடியை தாங்குறேன்னார். அப்படி இல்லை அப்படின்னா என் திருவடியை அவ தலையில வைக்கிறேங்கிற, இது ஒரு உத்தர்ஷத்துல பேசுற பேச்சு. எல்லாரையும் இவரால் ஜெயிக்க முடியுமானபடினால, எல்லாரையும் ஜெயிக்கிறவரானபடினால நான் அவ தலையில என் காலை வைக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்ற. சிரசு நிகிதம் மயா பதம் அதக்ஷீணம், அதுவும் இடது காலை வைக்கிறேன் அப்படிங்கிற, ஜெயிச்சதுக்கு அடையாளமா என் இடது கால அவ தலையில வைக்கிறேன் அப்படிங்கிற. பொதுவா சத்ருக்களுடைய தலையில இடது கால வச்சா அவளுக்கு ஒரு அவமானம். சக்கரேத பாதம் சவ்யந்தூ சத்ருனாம் சதுமூர்தனி என்று ராமாயணத்துல வரும். ஆஞ்சநேயர் சீதாதேவியை தேடி போகும்போது லங்கையில முதல்ல பிரவேசம் பண்ற, லங்கா நகரத்துல பிரவேசம் பண்ணச்ச முதல்ல இடது கால உள்ள எடுத்து வச்சாராம். நல்ல காரியத்துக்கு போறதா இருந்தா வலது காலம் முதல்ல வச்சு பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, நமக்கே தெரியும். கிரக பிரவேசம் பண்ணச்செல்லாம் வலது காலை முதல்ல எடுத்து வைக்கணும்னு வா. சத்ருக்களுடைய கிரகத்துல போகச்ச இடது காலம் முதல்ல எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆஞ்சநேயர் அதனால லங்கையில போச்ச இடது காலம் எடுத்து வச்சாராம். அப்ப வால்மீகி சொல்றார், சக்கரேத பாதம் சவ்யந்தூ இடது காலம் எடுத்து வச்சார். எங்கன்னா லங்கா நகரத்துறேன்னு சொல்லல, சத்ருனாம் சத்து மூர்தனி, சத்துக்களுடைய தலையில இடது கால எடுத்து வைக்கிறார் அப்படின்னார் வால்மீகி. அழகா எழுதுறார், அவளை ஜெயிச்சுட்டார் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார். அதே மாதிரி சுவாமி தேசிய நீங்க யார் வாதம் பண்றாரோ, மற்ற மதங்கள்னாலே யார் தப்பிக்கிறாளோ அவளுடைய தலையில என் இடது கால வைக்கிறேன் அப்படின்னார். இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும், சாதாரணமா சொல்ல முடியாது. அவளை ஜெயிக்க முடிஞ்சவர் தான் இப்படி சொல்ல முடியும். தைரியமா உத்கோஷம் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் பண்ண உத்கோஷம் மாதிரி அப்படின்னு சொல்றான். ஜெயத் தியதிபலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபிபாலிதஹா அப்படின்னு அசோகவனத்துல நின்றுண்டு பெருச வீர கோஷம் போடுறார் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம்தான் ராவணம் ஒத்த ஒருத்தரே அனுப்புறான். அதுல எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு சத்தம் போடுற, ஜெய தியதிபலோ ராமஹா அப்படிங்கிற, ஸ்ரீராமன் வாழ்க, லக்ஷ்மணன் வாழ்க, சுக்ரீவன் வாழ்க, ராவணன் ஒழிகன்னு இத்தனை சொல்லிட்டு வந்திருக்க. அங்க
லங்கையில தைரியமா இதை சொல்றாருன்னா அவருக்கு எத்தனை சக்தி இருக்கணும். அதே மாதிரி சுவாமி தேசிகன் அந்த காலத்துல எத்தனையோ பெரிய மதக்காரர்கள், எத்தனையோ வாதம் பண்றவர்கள்லாம் இருக்குச்சே, தைரியமா இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியறதுன்னா அவராலதான் சொல்ல முடியும். இத யாரும் இதை மறுக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் தோத்து போறவார்கள். அதனாலதான் இதுல அழகா ஒரு ஐதிஹ்யம் சொல்றது உண்டு. அடியனுடைய தகப்பனா சொல்லியிருக்காரு இந்த ஐதிஹ்யத்தை. ஒரு சமயம் காசியில இங்கிருந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் போனாராம், யாத்திரையா போனவர் காசியில போய் கங்கா நதியில ஸ்நானம் பண்ணாராம். அந்த கங்கையை பார்த்த உடனே அவருக்கு பகவத் ராமானுஜருடைய கருணை ஞாபகம் வந்துருச்சு. பகவத் ராமானுஜருடைய கருணையும் கங்கையும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, தேசிய ஸ்லோகமே இருக்கு. எதிபதி தயா திவ்ய தட்டினி அப்படின்னார். அந்த கங்கையானது எப்படி தாழ இருக்கிறவாள், அவளுடைய தலையில வந்து விழறதோ, மேலிருந்து தாழ வந்து விழும் மலையிலிருந்து, ஆனா ராமானுஜருடைய தயை அப்படிங்கிறது உயர்ந்து இருந்த என்னுடைய தலையில கூட விழருது அப்படின்னு சுவாமி தேசியம் அழகா சொல்ற ஸ்லோகம். இது எத்திராஜ சப்தியில இருக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்லிட்டு வந்தவர் தொடர்ந்து எத்திராஜ சக்தி சொல்லிட்டே வந்தார். அதுல இப்ப சொன்ன இந்த ஸ்லோகமும் வருது, அதாவது சங்கல்ப சூரியத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஒண்ணு எதிராஜ சப்ததியிலையும் இருக்கு. யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா ததன்ய மத துர்மத ஜுவலித சேதசாம் வாதினாம் சிரஸ்சு நிகிதம் மயா பதம் அதக்ஷிணம் லட்சியதாம். ராமானுஜருடைய மதம் இல்லாமல் வேற மதத்தை சேர்ந்தவர் யாரா இருந்தாலும் அவ தலையில என் கால வைக்கிறேன், இடது கால வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஸ்லோகத்தை உறக்க சொல்லிட்டு இருக்கார். அப்ப காசியில இருந்த பண்டிதர்கள் அவர் பிடிச்சுட்டா ஏதோ ஸ்லோகம் சொல்றேன்னு பார்த்தான்னா, இன்னும் எங்க தலையில கால வைக்கிறேன்னா சொல்றீரு, வாரும் வாரும் வாதம் பண்ணலாம், வாதம் பண்ணி யார் தலையில யார் கால வைக்கிறா பார்த்துடலாம் அப்படின்னு வாதத்துக்கு கூட்டா. அவர் பயந்து போயிட்டார், அவருக்கு இந்த வாதங்கள்லாம் தெரியாது, ஏதோ ஸ்தோத்திரவாதங்கள் தெரியும் அவ்வளவுதான், பகவத் அனுபவம் பண்ண தெரியும், அது தவிர வாதங்கள்லாம் தெரியாது. நீ என்ன வாதங்கள்லாம் கூப்பிடாதவங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, பின்ன எப்படி நீ சொன்னீரு, இந்த வரி எப்படி சொல்லலாம்னா, நான் சொல்லலை, எங்கள் ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கார் வேதாந்த தேசிகன்னு, அவர் தான் இப்படி சொன்னார், அதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இங்கே அவ்வளோதான் அப்படின்னார். அவர்கள்லாம் யாரு வேதாந்த தேசிகனா, அவர் சொல்லலாம், அவர் ஒருத்தர் தான் இந்த ஸ்லோகம் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாதுனால அவள், ஏன்னா அவர் சொல்றதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது, அவர் சொல்றதை நீங்க அனுவாதம் பண்றதா பண்ணிக்கோங்க, வேற யாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் உண்டு, ஏன்னா அவர் எல்லாரையும் ஜெயிச்சவர், சர்வதந்திர ஸ்வதந்திரர், அதனால அவர் சொல்லலாம் அப்படின்னு பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. அதனால அத்தனை தைரியத்தோடு கூட மற்ற மதங்களுடைய வாதங்களை எல்லாம் ஜெயிச்சபடினால இந்த திருநாமம் அழகா இருக்கு. அடுத்த திருநாமம் இது 700வது திருநாமம். குதிரமூர்த பாத சுவர்ண கடகோஜ்வலஹா, குதிருஷ்டிகளின் தலையில் வைத்த திருவடிகளில் போட்டிருக்கும் தங்க கடகத்தால் பிரகாசிப்பவர் என்ன அர்த்தம். சிஷ்யனா இருக்கக்கூடியவர், அதாவது நாடகத்துல சிஷ்யனா இருந்த சுவாமி தேசிகன் பல மதத்தினரோடு வாதங்கள் எல்லாம் பண்ணி தன் மதத்தை ஸ்தாபிச்சார், சித்தாந்த ஸ்தாபனம் நடத்தியாச்சு. 2வது அங்கத்துல அழகா ஒரு சித்தாந்தத்தையும் சொல்லி அதை ஸ்தாபனம் பண்றதா வரும். அது முடிஞ்ச உடனே இவர் ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிறபடினால இவருக்கு ஏதாவது சம்மானம் பண்ணணும் அப்படின்னு சேனாபதி சொல்ற ராஜா கிட்ட, விவேகன்கிற ஒரு ராஜா அவர்கிட்ட இந்த சேனாபதி சொல்ற, வசம்பத வச்சோ விருத்திஹி வாதாகவ மகாரசா பரிபூத விபக்ரோசௌ பாரிதோஷிக மருகதி. ஆஹா, என்ன அழகா பேசுற, வசம்பத வச்சோ விருத்திஹி, இவருடைய வாக்கள்லாம் இவருக்கு கட்டுப்பட்டு இருக்கு, இவர் என்ன நினைச்சாரோ அது அழகா பேசுற, வாத போர்ல ரொம்ப அழகா ஜெயிக்கிற, அதனால பாரிதோஷிக மருகதி, எல்லாரையும் ஜெயிச்ச அப்படினாலே இவருக்கு ஒரு பாரிதோஷிகம், ஒரு சம்மானம் ஒன்று கொடுக்கணும், ஒரு பகுமானம் ஒன்று பண்ணணும் அப்படின்னார். ராஜாவும் காத்துருக்கார்,
ஆனா அப்படி சொன்ன உடனேயே சுவாமி தேசிகன் சிஷ்யரா இருக்கிறவர் அவர் சொன்னார், சுவாமி பாரிதோஷிகள்லாம் ஒன்றும் வேண்டாம் மகாராஜா, நான் ஜெயிச்சேன்னா நான் ஜெயிக்கல, தயையா தேசிகேந்திரஸ்ய திருஷ்டியா சாஸ்ய மகீபதே பரிதோஷேன செய்வம் தே பிராத்தோகம் பாரிதோஷிகம். எனக்கு பெரிய பாரிதோஷிகம், பெரிய சம்மானம்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டிய சம்மானம்லாம் கிடைச்சாச்சு. முதல் சம்மானம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ஆச்சாரனுடைய கடாட்சம் தயா கடாட்சம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவே பெரிய சம்மானம். ராமானுஜ தயா பாத்திரமா நான் இருந்திருக்கேன் இல்லையா, அது பெரிய சம்மானம். ராமானுஜன் ஆச்சாரியனா வச்சிருக்காரு, ஆனா பகவத் ராமானுஜனுடைய தெய்வக்கு பாத்திரமா இருப்படினால்தானே இந்த பாதத்திலே இவர்களை எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால இது எனக்கு பெரிய சம்மானம். ரெண்டாவது திருஷ்டியா சாஸ்ய மகிபதேஹே, இந்த ராஜாவுடைய சந்தோஷம் ராஜாவுடைய ஒரு கடாட்சம் அது கிடைச்சிருக்கு. விவேக மகாராஜா இவர் சாதாரண ராஜா கிடையாது, விவேகம்ங்கிறவர் தான் ராஜாவா இருக்க, அந்த விவேகம் எனக்கு கைவர பெற்றேன் அப்படிங்கிறது பெரிய பாரிதோஷிகம். பரிதோஷேன செய்வம் தே, அதுவும் இல்லாமல் சேனாபதிகளான் நீங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்குங்கோ, இது மூணு போரும் வேற எதுவும் வேண்டாம், எனக்கு பாரிதோஷிகம் பண்ணதுதான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை அழகா பேசுறார் இவர், எத்தனை பிரியமா பேசுறார், எத்தனை ஹிதமா பேசுறார். சரி, இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராஜா வந்து ஒரு கடகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவடியில சாத்திக்கக்கூடிய பொற்கடல் ஒண்ணு, வீர கட வீர கடகம்னு சொல்லுவா, அத சம்மானமா கொடுக்கற. திருஷ்டிஷ்டிஷ்டோபன்யாசிக்ஷாபட்டிமகட்டுரட்வைரிவித்வரோட்டீட்டாக்கிரீடம் அஷ்டாபதகடகமசௌமபாதேபிபர்த்தூவர்திருவடியில இடது திருவடியில இந்த கடகத்தை கொடுத்துங்கோன்னுடையந்தாபகோயம், ரொம்ப திருடமா அர்த்தங்களை எல்லாம் சொல்லி வேதாந்த அர்த்தத்தை ஸ்தாபனம் பண்ணிக்க இவர். தத்துவ திருஷ்டி சதிஷ்டா, அதுவும் இல்லாமல் உண்மையான தத்துவங்கள் என்ன அப்படின்னு அதையும் காமிச்சிருக்கார். திருஷ்டியா ஆச்சாதிஷ்டமே தத்து, இது வெறுமாய் இவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தெய்வ சங்கல்பம் இது, இவரை கொண்டு தெய்வம் இந்த காரியத்தை அழகா செஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கு. திசி திசி தடகோ டிண்டிம தாடனியா, அதனால என்ன பண்ணணும் கேட்டா, எட்டு திக்குகளும் பல திக்குகளும் நாம் இப்போ வாத்தியம் முழங்கணும், வெற்றி முரசு கொட்டம் எல்லா இடத்திலும். இவர் செஞ்சிருக்கிற காரியத்துக்கு, இவர் செஞ்சிருக்கிற மகா உபகாரத்துக்கு, சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி ஜெயிச்சதுக்கு வெற்றி முரசு எல்லா பக்கமும் கொட்டணும். சுஷ்கோ உபன்யாச சிக்ஷா படி மகட்டுரட்டத்து, எத்தனையோ பேர் வாதம் பண்றா, அதனால வெறும் சுஷ்கோ உபன்யாசம், வெறும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காளே தவிர, நான் இப்படி சொல்றேன் நான் அப்படி சொல்றேன் நான் அப்படி சொல்றேன்னு அதை சொல்லிட்டு இருக்கா, கதை சொல்லிட்டு இருக்காளே தவிர, ஒரு அழகான சிக்ஷை வேண்டாமா? ஒரு அர்த்தத்தை எடுத்து சொல்லணும்னா ஆச்சாரிய சிக்ஷை வேணும். ஆச்சாரியர் எப்படி சொல்றாரோ அதை அப்படியே திருப்பி சொல்ற மாதிரி ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு வேணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் ஒரு பொருள் அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சுகள்னாலே வளவளவள நிறைய பேசின்னு இருக்கக்கூடிய விரோதிகள் பிற மதக்காரர்கள் அவளுடைய தலையில குற்றாலாம். இவர் குட்டாக கிரீடம், அவர் தலையில குற்ற மாதிரி இவருடைய திருவடியில ஒரு கட்டகம் இருக்கணும். அவ வணங்கினான்னா இவர் திருவடி அவ தலையில வைக்கும் போது தலையில குற்ற மாதிரி இருக்கணும், என்னடா வாதம் பண்றாங்க நீங்களா அப்படின்னு சொல்லி தலையில குற்ற மாதிரி ஒரு கட்டகம் இருக்கும். அவ தோற்று போய் வணங்குறாள் இல்லையோ, அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடகத்தை ஒரு பொற்கடல் ஒன்னை இவருடைய திருவடியில் அணிய வேண்டும், அதுவும் வாமப்பா தேபி பருத்தும் இடது திருவடியில் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை சம்மானமா கொடுக்கிறாராம். உடனே சிஷ்யர் வந்து நாடகத்தில் அது சட்டன் வாங்கிக்கல, ராஜா கொடுக்கும்போது தன்னுடைய ஆச்சாரியனை பார்க்கிறார், ஆச்சாரியனுடைய அனுமதி இல்லாமல் வாங்கிக்க முடியாது, அவர் தான் ஜெயிச்சதா இவன் நினைச்சுட்டு இருக்க. ஆச்சாரியனை பார்த்தோன்னா குரு சொல்றார், பத்ர அஸ்வேவம் அலங்கனியா கலு ராஜாஜா, வாங்கிக்கோப்பா அப்படியே இருக்கட்டும், ராஜா கொடுக்கறான்னா ராஜாவுடைய ஆஜ்ஞையெல்லாம் மீறக்கூடாது,
ராஜா கொடுக்குறேன்னு சொல்லிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ராஜாஜ்ஞைன்னு அதுக்கு ஒரு கௌரவம் உண்டு. எப்படி பெருமாள் கொடுக்கச்சு வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி ராஜா கொடுக்கச்சு வாங்கிக்கணும். அப்படின்னா சரி அப்படியே அப்படின்னு அதை வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் குரு சொல்றார், குருவை சேவிக்கிறார் சிஷ்யன். அப்ப குரு சொல்றார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சத்கார கீர்த்தி தன லப்திஷு நிர்வியபேக்ஷா பிரஸ்னோசிதேஷு பரயா கிருபயா பிரசீதன். சத்தர்க்கதந்திர பரிகர்மிதமா சரீராத் சாரீரக பிரவச்சன விரத மாத்ரியேதா. அப்பா சத்காரம், யார் மரியாதை பண்ணுவாள் அப்படின்னும், என்ன செஞ்சா புகழ் வரும் அப்படின்னும், என்ன பண்ணா பணம் வரும் அப்படின்னும், இதெல்லாம் ஆசை வைக்காம இருக்கணும். இதெல்லாம் ஆசை இல்லாமல் இருக்கணும். பிரஸ்னோ சிதேஷு பரையா கிருபையா பிரசீதன். யாராவது ரொம்ப ஆசையோட வந்து வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டானா, ரொம்ப பரவமான கிருபையோடு கூட அவ என்ன கேட்கிறாளோ அவளுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். சத்தர்க்கதந்திர பரிகர்மிதம், நல்ல தர்க்கத்தோடு கூட, சிறந்த தர்க்கத்தோடு கூட சாஸ்திர விஷயங்கள் இருக்கான். இப்படி நீ இருந்து ஆசரீராத், இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் சாரீரக பிரவச்சன விரதம் ஆத்தியேதா, வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணு. இதுவே விரதம். இந்த சரீரத்தில் இருக்கும்போது என்ன விரதம் அப்படின்னு கேட்டா, சீபாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவத் ராமானுஜர் சொன்னதுதான் இங்க வருது. இருந்த காலம் வரை செய்யலாம் கைங்கரியங்கள் அஞ்சு உண்டு எம்பெருமானார். அந்திம காலத்துல இங்க இருக்கிற காலம், இந்த சரீரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும், சரீரத்துக்கு போனப்புறம் மோட்சம் சித்தம். சரீரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாரீரக பிரவச்சன விரதம். சாரீரகன்னா சீபாஷ்ய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், அதை பிரவச்சனம் பண்ணணும், சீபாஷ்யத்தை பிரவர்த்திக்கணும் அப்படின்னு எம்பெருமானார் அருளி செய்த கைங்கரியம் அதுதான் இங்க சொல்ற. இங்கேயும் குருங்கிறவர் எம்பெருமானார் தானே, அதனால ஆ சரீராத்து சாரீரக பிரவச்சன விரத மாதிரியே தாக, இந்த விரதத்தை பண்ணிண்டு வா அப்படிங்கிற, சீபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணிண்டு என்ன சொன்னாராம், அப்படியே அகற்றும் அப்படின்னு குருவனுடைய ஆஜ்ஞையை ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாவது அங்கம் முடியறது அழகா. ஆக பகவத் ராமானுஜருடைய சிஷ்யனாக சுவாமி தேசிகன் இருந்து ராமானுஜ தயா பாத்திரமாகி அவர் கடைசி வரைக்கும் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி சீபாஷ்யத்தை பல தடவை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து காலக்ஷேபங்கள்லாம் நடத்தி அழகான ஒரு அவதார புருஷனாக, உத்தமமான ஒரு ஆச்சாரியனாக எழுதியிருந்தார் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது அங்கத்திலே தெரியுது. இதை பார்த்தா சுவாமி தேசிகனுடைய சரித்திரமே சொல்ற மாதிரி இருக்கு. இது தேசிகனே தேசியனுடைய சரித்திரத்தை இப்படி மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. அதுவும் பெருமானுடைய ஒரு கருணை தான், அதனால்தான் இப்படி இருக்கு அப்படிங்கறத ராஜாவே சொல்ற இங்க. ஏன்னா இதெல்லாம் நாம விசாரணை பண்ணி நடக்கிறது இல்ல, பகவத் சங்கல்பத்தாலே எல்லாம் நடக்கிறது அப்படின்னு அழகா சொல்ற. இப்படியாக ராஜா கொடுத்த கடகத்தை சுவாமி தேசிகன் சாத்தின்றார் என்ன இருக்கு. இன்னைக்கும் இந்த பரிதோஷகம் முதலானதெல்லாம் காஞ்சிபுரத்துல உற்சவத்தில் அழகா நடக்கும். சம்மான மருகதி, பாரிதோஷிக மருகதி, இவருக்கு பாரிதோஷிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதே பெருமாள் கிட்டேந்து பாரிதோஷிகம் சுவாமி தேசிகனுக்கு காஞ்சிபுரத்துல புரட்டாசி சவணத்துல சுவாமி தேசிகன் திரு அவதார உற்சவம் ஆச்சரியமா நடக்கும். அதுல தேவப்பெருமான மங்களாசாசனம் பண்ணி மரியாதைகள்லாம் வாங்கிட்டு திரும்பி தேசிகன் விடைபெறும் போது பிரியாவுடை உற்சவம் என்று பெயர். இவர் பிரிஞ்சு பெருமாள் விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாமல் பிரிஞ்சு போறாராம் சுவாமி தேசிகன். இவருக்கு மனசு இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, பெருமாளுக்கும் மனசு இல்ல. இவரை நாம விடை கொடுத்து அனுப்புறவேன் அவருக்கும் மனசு இல்ல. வருஷத்துல ஒரு நாள் தான் வர்றார், இனிமே அடுத்த வருஷம் தானே வருவார் அப்படின்னு பெருமாளுக்கே ரொம்ப கஷ்டமா. அதனால பெருமாளும் கூட வர தேசிகன் வழி அனுப்புறதுக்காக, தேசிகன் போற வரைக்கும் பெருமாள் அங்கிருந்து நேர இருந்து பார்த்துட்டே இருக்கார். அப்ப கடைசியில இவர் விடை பெறும் போது அப்ப இந்த ஸ்லோகம் சொல்லுவா, பரிபூத விபக்ஷோசௌ பாரிதோஷிகம் அருகதி. இவருக்கு ஒரு பாரிதோஷிகம் பண்ணணும், நாடகத்தில் இருக்கிற சோகத்தை சொல்லி குட்டாக கிரீட வஷ்டாபதம் அத கட்டகமசோ வாமபாதே விபர்த்து, இவர் கட்டகத்தை சாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம். பெருமாளுடைய திருவடியிலேருந்து
புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து புஷ்பவருஷ்டி மாதிரி தேசிகனுடைய சிரஸ்த வருஷம் பண்ண, அதுதான் பெருமாளுடைய பகுமானமா சுவாமி தேசிகன் ஏத்துக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் அழகா வரும். பல சீவைஷ்ணவர்கள் ஏழு இருக்கச்ச, அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு சேவை இது, ஆச்சரியமான ஒரு சேவை. இந்த சங்கல்ப சூரியோதயம் நாடகத்துல இரண்டாவது அங்கத்தை நினைவுபடுத்துற ஒரு காட்சி நமக்கு அங்க பார்க்க முடியும். அந்த இடத்துல உத்தமமான ஒரு வைபவம் ஒன்று சுவாமி தேசிகனுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த தேசிக சகஸ்திரத்துல இந்த இதுவரை ரொம்ப அழகா பார்த்தோம். நம்ம இதோட ஏழாவது சதகம் முடிஞ்சிருக்கு, அதாவது 700 ஸ்லோகம். ஒரு 100 ஸ்லோகத்தை ஒரு சதகம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டோம்னா 700 ஆயிருக்கு. இப்போ 8வது சதகம் ஆரம்பம். இதுலயும் இந்த சங்கல்ப சூரியோதய விஷயம்தான் 2வது அங்கத்தினுடைய விஷயம் ஆயிருக்கு. தொடர்ந்து இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல போற. 2வது அங்கத்துக்கு பரமத பிரதிக்ஷேபம் அப்படின்னே பெயர், பிற மதங்களை கண்டித்தல். சீபாஷ்யத்துல 2வது அத்தியாயமும் இதுதான், பரமத கண்டனம் தான். இங்கேயும் 2வது அங்கத்துல அதுதான் இருக்கு. இந்த நாடகமே ஒரு சாஸ்திரம் மாதிரி இருக்கு. இந்த நாடகத்தை படிச்சாலே வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சிடும். இன்னும் வேதாந்த அர்த்தத்துல எங்கேயாவது ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்கு பதில் கூட இந்த நாடகத்துல இருக்கு. அதுதான் முன்னாடி நாம பார்த்தோம். 3 கேள்விகள் கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். சூக்ம சூக்மதர அத்தியந்த சூக்ம பிரஷ்ன உத்தரக்ஷமஹா அப்படின்னு திருநாமத்துல பார்த்தோம். சூக்மமான கேள்வி, ரொம்ப 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 சூக்மமான கேள்விகள், இதுக்கெல்லாம் பதில் சொல்றார் அப்படின்னு வரும். கர்ம சம்பந்தத்தை பத்தியும் துக்கம் அனுபவிக்கிறது பத்தியும் பகவான் எப்படி செய்ய வைக்கிறான், பகவான் தானே நம்மளை செஞ்சு வச்சு தானே பலனை கொடுக்கறானே, தானே இந்த காரியங்கள் எல்லாம் செய்யாதன்னு எழுதி வைக்கிறான், அவனே தானே நம்மளை கொண்டு செய்ய வைக்கிறான், கடைசியில் பலன் கொடுக்கும்போது தானே பலனை கொடுக்கறான், இதெல்லாம் எப்படி சரியாகும் என்ற கேள்வியும் அதுக்கு உத்தமமான பதிலும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான கேள்வி பதிலாம் வெளியில கிரந்தங்கள்ல சட்னு கிடைக்காது. அதனால வேதாந்த அர்த்தங்களை ரொம்ப அழகா விளக்கக்கூடிய நாடகமா இருக்கு. இது ஒரு அபூர்வமான ஒரு நாடகம். நாடகம்ங்கிறதுக்கு நாடகமா இருக்கு. நாடகம்னா நாடகத்தினுடைய ரசம் வரணும், அந்த ரசத்தோட இருக்கு. அதுக்கு மேல வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் விளக்கும்படியாக இருக்கு. அது என்னன்னா புரியும்படி இன்மே மேற்கொண்டு சில விஷயங்கள், மேற்கொண்டு திருநாமங்கள். 701வது திருநாமம் சீவை குண்டலோ கஸ்திரீ பும்ச மிதுனார்த்தோ பிபத்தி விது. அடுத்தது சுசில்பஜித கீர்வான தைத்திய சில்ப சமஸ்கிருதி சமாதி சாதக சுபாஸ்திரய நிரூபக அநாத்மகுண காமாதி நிராசாதி பிரகாரவித் மகாத்மாத்மானாத்மகுணேஷ்டிதாபனக்ஷமஹான். இதுவரை 105 திருநாமங்கள்ல சங்கல்ப சூரியோதய நாடக விஷயம்தான் இருக்கு. இதுல வேதாந்த அர்த்தங்களும் விசேஷமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு 100 உதாரணம். ஸ்ரீ வைகுண்டலோக ஸ்திரீ பும்ச மிதுனார்த்தோபபத்தி விது அப்படின்னார். ஸ்ரீ வைகுண்டலோகத்தில் ஆண் பெண் எனும் இரட்டையின் பலன்களையும் அது தகுந்தது என்பதையும் அறிந்தவர் என்ன அர்த்தம். நாடகத்துல காமம் மோகம் கோபம் இவர்கள்லாம் ஒரு பாத்திரம். ரெண்டு ரெண்டு கட்சி இருக்கு. ஒரு கட்சியில நல்ல குணங்கள்லாம் இருக்கு, விவேகம் சுமதி முதலான குணங்கள்லாம். இன்னொரு கட்சியில கெட்ட ஜனங்கள்லாம் இருக்கு. ரெண்டு பேரும் ராஜாவா இருக்காளாம், ரெண்டு ராஜாக்கள் எதிர் எதிர் சண்டை போடுறான்னு வரப்போறது பின்னாடி. அந்த கட்சியில எல்லாமே மோசமான குணங்களா இருக்கு. காமம் இருக்கு, குரோபம் இருக்கு, லோபம் இருக்கு, மோகம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ அவர்களுடைய ஆட்சி நடத்தணும் அப்படின்னு அவன் வரா. மோகம் முதலானவர்கள்லாம் காமத்தினுடைய ஆட்சி தானே எங்கேயுமே நடக்கிறது. அதனால காமம் தன்னுடைய ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அதுல அவர்கள் பல கேள்விகள்லாம் கேட்கறா. என்னை யார் ஜெயிக்க முடியும், எல்லாரும் எனக்கு வசப்பட்டவாள் தானே, இப்படி எல்லாம் பல கேள்விகள்லாம் வரும். அவ ரொம்ப டம்பத்தோட பேசுறா. என்னை மீறி ஒருத்தராலையும் செயல்பட முடியாது அப்படி எல்லாம் பேசுறா.
பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூட காமத்தை மீறி நடந்தவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்னா பெருமை அடிச்சுக்கிறார். அப்போ அதுல நடுவுல ஒரு விஷயம், மூடக்ராக்கியன், அதாவது திவ்ய தம்பதிகள் இருக்கா இல்லையோ, பெருமாள் பிராட்டி சீவி குண்ட லோகத்துல இருக்கா, அவர்களே கூட காமத்துக்கு வசப்பட்டு தானே இருக்கா, இல்லாட்டா அங்க ஸ்திரீ அப்படின்னு பெருமாள் அப்படின்னு தாயார்னு ஏன் இருப்பானே? ஒரு தெய்வம் ஒன்னா இருந்தா, பரபிரம்மம் ஒன்னா இருந்தா, பரபிரம்மம் ஒன்னு மட்டும் போருமே, அங்க தாயார் எதுக்கு? வைகுண்ட லோகத்துல பெருமாள் தாயார் அப்படின்னு ரெண்டா பிரிச்சது எதுக்கு? அப்படி இல்ல, இங்கிருந்து சீவைகுண்ட லோகம் போறான் தான் ஒருத்தன் வச்சுப்போம், அங்க போனா அவன் ஸ்திரீயா இருப்பானா புருஷனா இருப்பானா அப்படின்னு சொல்லியிருக்கு. சீவைகுண்ட லோகத்துல பெருமாள் அனுபவிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு மாத்திரம் சொல்லல. ஜக்ஷதே கிரீடன் ரமமானஹா ஸ்ரீபிர்வா யானைர்வா அப்படின்னு வேதம் சொல்றது. அவங்க சாட்டுண்டு சௌக்கியமா இருப்பான், விளையாடிண்டு சௌக்கியமா இருப்பான், பெண்களோட கூடி இருந்துட்டு சௌக்கியமா இருப்பான் அப்படிலாம் வேதம் சொல்றது. யாரு? இங்கிருந்து சம்சாரத்துக்கு பயந்துன்னு மோட்சத்துக்கு போறவன் அங்க இப்படி இருப்பான்னா அதெல்லாம் வேண்டாண்டு தானே சம்சாரத்தை விட்டுருக்கான் இவன். சம்சாரத்துல ஸ்திரீகள் முதலான பிராகிருத விஷயங்கள்ல இருந்து பயந்து வைராக்கியம் பெற்று உபாசனம் பண்ணி மோட்சத்துக்கு போய் அங்கேயும் இவனுக்கு இதுதான் அப்படின்னா இதுல என்ன லாபம் இருக்கு? தேனுக்கு பயந்துன்னு பாம்பின் வாயில விழறது போல இருக்கு. அதனால சீவை குண்டத்துல ஆத்மா இருக்குன்னு சொன்னா போறாதோ? அங்க போய் ஆண் அப்படின்னும் பெண் அப்படின்னும் பேதம் இருக்கு. ஆண் பெண்ங்கிற பேதம் சரீரத்துல தானே இருக்கு. சரீரத்தைட்டு வந்த பேதம் அங்க எதுக்காக சொல்லணும்? பெருமாளே லட்சுமி பிராட்டியோட கூட சேர்ந்து இருக்கான் அப்படின்னா சொல்றதே, இதெல்லாம் எதுக்காக? கடைசியில மோட்சத்திலே எப்படின்னா நம்ம எப்படி காமத்தை ஜெயிக்க முடியும் முதலான கேள்விகள் எல்லாம் வருது. அதனால காமன் அப்படி அழகா பேசுறான், என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. வைஷ்ணவன்ல பாருங்க, வைகுண்ட லோகத்துக்கு போனா கூட காமத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றான். அப்போ அதுக்கு பதிலா ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை யார் யாரோ சொல்றான் அப்படின்னு வருது. தாம்பத்யம் சகஜம் சமஸ்த ஜகதாம் பித்ரோஸ்ததிச்சாவசாத் காமின்யாதி விபாக க்ளுக்திரபி தத் கைங்கரிய சித்தீந்திரணாம். விஷயம் புரிஞ்சிக்காம சொல்றபடினால இந்த ஸ்லோகத்துல எங்கேருந்தோ அசரீர் வாக்கு கேட்கலாம். தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த பும்சாம் சமஸ்த ஜகதாம். தாம்பத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்து குடும்பம் நடத்துறா அப்படிங்கிறது சகஜம், நமக்கு தானா வந்திருக்கு. நமக்கு தானா வந்திருக்குன்னா நம்மளுடைய கர்மாதீனமா வந்திருக்கு. நமக்கு நாம வந்து நாம ஆணா இருக்கணும் அப்படின்னும் இன்னொருத்தர் பொண்ணா இருக்கணும் அப்படின்னும் நம்மளுடைய சங்கல்பத்தினால வந்ததில்லை, நம்மளுடைய கர்மாவனால வந்திருக்கு. நான் ஆணா இருக்கிறதோ வேற ஒருத்தர் பெண்ணா இருக்கிறதோ இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறதோ இது கர்மாதீனமே தவிர ஏன் மாத்தி இருக்கலாமே, ஏன் நான் தான் பெண்ணா இருக்கணும்னா நடக்காது. இது கர்மாதீனமா தாம்பத்தியம்ங்கிறது இங்க நடக்கிறது. பித்ரோஸ்தத் இச்சாவசாத் சமஸ்த ஜகதாம் பித்ரோஹு, எல்லா ஜகத்துக்கும் பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவளுடைய இச்சையினாலே தாம்பத்தியம் அவளுக்கு சகஜமா இருக்கு, நமக்கு கர்மாதீனமா இருக்கு. அவர்களும் பெருமாள் பிராட்டின்னு இருக்கான்னா அவர்கள்லாம் தாயார் தந்தையார். லட்சுமி பிராட்டி நம்ம தாயார்ன்னு சொல்றோம், நம்மளுடைய தாய், அதனால தாயார்னு சொல்றோம். அப்ப பெருமாள் தான் நமக்கு தந்தையார் ஆகணும். தாயாகவும் தந்தையாகவும் வந்து நம்மளை ரட்சிக்கிறாளாம். தது இச்சா வசாத்து, அவ இச்சையினால அதை எடுத்துட்டு இருக்கா. அதாவது பொதுவாக ஆத்மாவில் பார்த்தானா ஸ்திரீனோ புருஷனோ வித்தியாசம் கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கே கிடையாதுன்னா பரமாத்மாவுக்கு எப்படி இருக்க முடியும்? அதுலேயும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா பெருமாளும் பிராட்டியுமாக இருந்து நீ வந்து புருஷ வேஷத்துல இருந்துக்கோ. பெருமாள் சொல்ற, நான் புருஷ வேஷத்துல இருக்கேன், நீ ஸ்திரீ வேஷத்தை எடுத்துக்கோ, ஸ்திரீ ரூபத்தை எடுத்துக்கோ, அப்படிப்பட்ட திருமேனியை எடுத்துக்கோ. நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பாவா இருந்து குழந்தைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு அப்பதான புரியும். பொதுவா ஒரு குழந்தைக்கு நல்லது செய்யறா யாருன்னா குழந்தைக்கு அம்மா அப்பா தானே, குழந்தைக்கு அதானே தெரியும், வேற என்ன தெரியும்?
தனக்கு நல்லது செய்யறவங்க தங்க அம்மா அப்பா அப்படிங்கறது அது தெரியும். அந்த மாதிரி நாமளும் குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவா இருப்போம், குழந்தைகளுக்கு நல்லதெல்லாம் செய்வோம். இந்த லோகம் மொத்தமே பகவானுடைய குழந்தைகள், நல்லதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால அவர்களே தானே அந்த சரீரத்தை எடுத்துக்கலாம். வேணும்னா பெருமாள் ஸ்ரீ சரீரத்தை கூட எடுத்துக்கலாம், பெருமாளே நாச்சியார் திருக்கோணம் போட்டிருக்கார். வேணும்னா தாயார் புருஷ சரீரத்தை கூட எடுத்துக்கலாம், திருக்குடந்தையில அப்படி ஒரு சாத்த முடிய உண்டு தாயாருக்கு. ஆனால் அவளுடைய இச்சா தீனம் தானே, அதனால அவள் அப்படி எடுத்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்றாளாம். அதான் நமக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம், நமக்கு கர்மாதீனமானபடினாலே நம்மளால மாற்ற முடியாது. புருஷன் புருஷன் தான், ஸ்திரீ ஸ்திரீ தான், இவர்களுக்குள்ள போகங்கிறது நியத்தமா இருக்கு, கர்மாதீனமா இருக்கு. ஆனா பெருமாளுக்கும் தாயாருக்கும் அப்படி கிடையாது, இது கர்மாதீனம் இல்ல, அவளுடைய சங்கல்பாதீனம். ஆ சங்கல்பத்தினால அவளே விரும்பி ஏத்துருக்கா, அதனால இதுல எந்த தோஷமும் கிடையாது. ஆனா இங்கிருந்து மோட்சத்துக்கு போறவன் அவனும் ஸ்திரீயாவும் புருஷனாவும் இருக்கான், அப்படி இருக்கான்னு சொல்றது, ஸ்திரீகளோட கூட இருக்கான்லாம் சொல்றது, இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, காமிஞாதி விபாக கிருப்திரபி தத் கைங்கரிய சித்தியேந்திர நாம். மோட்சத்துல இருக்கிற எல்லாமே போகம் உட்பட எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்காக, வேற எதுக்கும் கிடையாது. பெருமாளுக்கும் தாயாருக்குமாக அங்க கைங்கரியம் பண்றா தெளிவா. அப்போ ஸ்திரீயா இருந்து கைங்கரியம் பண்ணணும் என்ன ஆசை, புருஷனா இருந்து கைங்கரியம் பண்ணணும் என்ன ஆசை, அப்படி இருந்தா அந்த ரூபத்தை எடுத்துப்பா. இங்கிருந்து போறவாளுக்கும் ஆத்மஸ்வரூபத்துல ஸ்திரீனோ புருஷனோ வித்தியாசம் கிடையாது, வரா சரீரம் எடுத்துட்டு வித்தியாசம் வர வச்சுட்டுதான் உண்டு, ஆத்மால எந்த வித்தியாசமும் கிடையாதே. சரீரம் எடுத்துக்கும் போது சில கைங்கரியம் பண்றதுக்கு ஸ்திரீனுடைய சரீரம் இருந்தா சந்தோஷம், நல்லது. ஏன்னா ஸ்திரீகள் சில கைங்கரியத்தை அபிமானத்தோட பண்றா நம்ம பார்த்திருக்கோம், புருஷா சில கைங்கரியத்தை அபிமானத்தோட பண்றா நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஒரு ஸ்திரீ வேஷத்துல இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், புருஷ வேஷத்துல இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இந்த ரெண்டு வேஷத்திலையும் இருந்து சேர்ந்து இருந்து ஒரு இப்படியானால் ஒரு கணவன் மனைவி இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாலோ அந்த மாதிரி பண்ணணும். இன்னும் ஆசைப்பட்டு அப்படியே பண்ணலாம், ஒருத்தர் புருஷனாவும் இன்னொருத்தர் ஸ்திரீயாவும் மாறணும்னு அவசியம் கூட இல்லை, ஒருத்தரே ரெண்டு திருமேணி எடுத்துக்கலாம், ஒரு புருஷ திருமேணியும் ஒரு ஸ்திரீ திருமேணியும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதா பாவிச்சு பண்ணலாம். நம்ம கிரகத்திலேயே கூட கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் புருஷனும் ஸ்திரீயுமாக சேர்ந்து இருந்து பெருமாளுக்கு திருவாராதனைகள்லாம் பண்ண அழகா இருக்கு. இந்த அம்மா சலுகை எல்லாம் பண்ற, இவர் திருவாராதனம் பண்ற, திருவாராதனத்துக்கு வேண்டியதெல்லாம் இந்த அம்மா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு அழகான தன்யோ கிரகஸ்தாசிரம என்ன ஆஸ்திக்யம் ஹரிபூஜனம் பிரதிதினம் மிஷ்டாண்ட பானம் கிரகேங்கிற கிரகஸ்தாசிரம் என்ன பாக்கியம் அப்படின்னு. ஏன்னா ஆஸ்திக்யம் நடக்கும், ஹரிபூஜனம் நடக்கும், அதிதி பூஜனம் நடக்கும், விருந்தாளிகளுக்கெல்லாம் போடலாம், பகவானுக்கு நித்திய அழகான திருவாராதனைகள்லாம் பண்ணலாம், நல்ல போகத்தோட பெருமாளுக்கு நல்ல நல்ல திருவாராதனை இங்கே தானே பண்ண முடியும், சன்னியாசாஸ்திரத்தில் பண்ண முடியுமா? சன்னியாசாஸ்திரத்தில் அவரே பிக்ஷை எடுக்க வேண்டியவர், அந்த பிக்ஷையில் என்ன கிடைக்கிறதோ அதுதான் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, பிரதி தினம் மிஷ்டாண்ட பானம் கிரகே நன்னா பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு நன்னா சாப்பிட்டு குழந்தைகளோட கூட இருந்துட்டு பகவத் சேவையெல்லாம் பண்ணிட்டு அழகா கைங்கரியம் பண்ணிட்டு அழகா இருக்கலாமே. அதனால கிரகஸ்தாசிரமம் தான் தன்யம், உண்மையில பாக்கியம்னா கிரகஸ்தாசிரமத்துல தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி இந்த லோகத்துல இந்தம்மா பூவெல்லாம் தொடுத்து கொடுத்தான்னா அவர் பெருமாளுக்கு சாத்திர, அவர் போய் பெருமாள் கைங்கரியத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான்னா இந்தம்மா அதை வச்சு பெருமாளுக்கு ஏதாவது பண்றார் அப்படின்னா இருக்கொல்லியும். ஆக இங்கே இருக்கிற ஜீவர்கள் எப்படி ஸ்திரீ புருஷாலா இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சந்தோஷமா இருக்காளோ, இதே மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போனாலும் அங்கேயும் பெருமாளுக்கு கைங்கரியம் அழகா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா, அப்ப இவனே ஸ்திரீ வேஷத்தையும் எடுத்துக்கலாம், புருஷ வேஷத்தையும் எடுத்துக்கலாம், இல்ல இன்னொருத்தரை கொண்டு ஸ்திரீயாவோ புருஷனாவோ ஆக்கிக்கலாம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார் சீவைகுண்டத்துல ஸ்திரீனும் புருஷனும் வித்தியாசங்கிறது பெருமாள் கைங்கரியங்கிறதுக்கு தான் தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. வைகுண்டலோக ஸ்திரீ பும்ச மிதுனார்த்த உபபத்தி விது, வைகுண்டலோகத்துல இந்த மாதிரி ஸ்திரீயாவும் புருஷனாவும் இருக்கிறது சேர்ந்து இருக்கிறத பத்தி அதனுடைய பிரயோஜனம் அது அது சரியாகுமானே கேள்வி வரும். சாதாரணமா பார்த்தா இது எப்படி சரியாகும்,
எதுக்கு சீதை வென்ற லோகத்திலையும் போய் இந்த கர்மாந்தரம் எதுக்கு என்ன கேள்வி வரும். அதுதான் பதில் சொல்ற. இது வந்து நமக்கு இந்த இடத்துல ஹேயமா இருக்கு, வேண்டாம்னு சொல்லும்படி இருக்குங்கிறதுக்கு காரணம் கர்ம கிருதம். இது முதலே சொன்ன மாதிரி நம்ம அதீனமா இங்க எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்திரீனும் புருஷனும் இதை தாண்டி நம்மளால சிந்திக்க முடியாது. நான் அப்படின்னு சொல்லிச்சு, நான் ஒரு ஆண் அப்படிங்கறதோட தான் வரும். இது உண்மையில ஆத்மஸ்வரூபத்துல ஸ்திரீனோ புருஷனோ வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்ம சரீரத்தோடயே பார்த்து பழக்கம் மாத்திரம் இல்லை, அந்த சரீரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம. நான் புருஷனா இருந்து ஸ்திரீனுடைய போகங்கள்லாம் எனக்கு வரணும்னா நடக்காது. ஆத்மாலதான் பேதம் கிடையாது. அப்ப சரீரத்தை விட்டு ஆத்மாவை மாத்திரம் நினைச்சு பாக்குறவன் அவன் ஒரு ஸ்திரீயா தானே நினைச்சு இருக்கலாம்னா நடக்காது, கஷ்டம் அது. ஏன்னா இந்த புருஷ சரீரத்துல இவனை கட்டி போட்டு வச்சிருக்கா. எதனால? கர்மத்தினால. கர்மத்தினாலே பகவான் கட்டின கட்டு இது. இந்த சரீரத்தை விட்டு மீண்டு இவனால வர முடியாது. மீண்டுனா வேற சிந்தை இவனுக்கு வர முடியாது. இவனுக்கு அப்படி ஒரு ஆத்மாவை பிடிச்சு புருஷ சரீரத்துல கட்டி போட்டு, இன்னொரு ஆத்மாவை பிடிச்சு ஸ்திரீ சரீரத்துல கட்டி போட்டு, இந்த ரெண்டு ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு முடிச்சை போட்டு அந்த இவளுடைய கர்மத்தினுடைய பலனை நடத்தி கொடுக்கறான் பெருமாள். அதனால வேற வழி கிடையாது. இங்க இவ நினைக்கும் போதே இவ புருஷனும் ஸ்திரீனும் இப்படியோட சேர்ந்தே வா நினைச்சு இப்படியே இருக்கான். இப்படியே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது ஒரு பக்கம், இப்படியே இன்னும் சுகமோ துக்கமோ எதுவோ அதை அனுபவிக்கிறதும் ஒரு பக்கம், இது இப்படி போயின்னு இருக்கு. ஆனா வைகுண்ட லோகத்தில் இது கிடையாது. இந்த கர்மம்ங்கிறது கிடையாது, கர்மத்தினால வரக்கூடிய கட்டு அப்படிங்கிறது கிடையாது. நீ புருஷ சரீரம் தான் எடுத்துக்கணும்னோ, நீ ஸ்திரீ சரீரம் தான் எடுத்துக்கணும்னோ, அதை மீறி ஒன்னால் இருக்க முடியாதுங்கிறதோ இதெல்லாம் வைகுண்ட லோகத்தில் கிடையாது. ஆத்மாவுக்கு ஸ்திரீ புருஷ வித்தியாசம் கிடையாதுங்கிறத நன்னா உணர்ந்து ஆனந்தமா இருக்க வேண்டிய இடம் அது. அங்க வந்து ஒருத்தன் புருஷ சரீரத்தை எடுத்துக்கிறான், ஸ்திரீ சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய இச்சையினாலும் எடுத்துக்கிறான், அது இவனை கட்டுப்படுத்தாது. நம்மளுடைய இச்சையினால நம்ம எடுத்தோம்னா நம்மளை கட்டுப்படுத்தாது. கர்மனால வரவே தானே நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம். நம்ம மீற முடியாம இருக்கோமே, மீற முடியாம கட்டுப்பட்டு நம்மளை இருத்து பல செய்வினை வன் கையிற்றால் அப்படிங்கிற சின்னம் அழுந்த கட்டி நல்லா போட்டு இருக்க திருடமா கட்டி வச்சிருக்கான் மீறி வர முடியாதபடி. அந்த பிரச்சனை அங்க கிடையாது இல்லையா? கட்டுங்கிறது கிடையாது, கர்மம்ங்கிறது கிடையாது. அதனால அவனே இஷ்டப்படி எடுத்தனா எந்த சரீரத்தை வேணா எடுத்துக்கலாம், எதுக்காக வேணா எடுத்துக்கலாம். அவன் பகவத் கைங்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சுனு எடுத்துக்கிறானே தவிர பிராகிருத்தமான போகத்துக்காக அப்படின்னு நினைச்சு எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுல அவனுக்கு ஆசையே கிடையாது. அதனால வைகுண்ட லோகத்திலையும் வேண்டிய சரீரங்களை எடுத்துன்னு பகவத் கைங்கரியம் பண்ணுவான். ஸ்திரீகள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் புருஷர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தையும் சேர்த்து பண்ணி ஆனந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு அழகான விஷயம். இதுவும் சட்டன் வெளியில சாஸ்திரங்கள்ல கிடைக்காது, இங்கேதான் கிடைக்கும். வேதத்துல அதை சொல்லியிருக்கேன், ஜக்ஷது கிரீடன் தமவானஹா அப்படின்னு இருக்கேன், சாப்பிடுவான் இருக்கு. கிரீடன் விளையாடுவான் அப்படின்னு இருக்கு. சாப்பிடுறது விளையாடுறதுலாம் எதுக்கு? சரீரத்தை வளர்க்கறது தானே சாப்பிட்றதுக்கெல்லாம். விளையாடுறதுங்கிறதும் சரீர ஆனந்தம் தானே. இதெல்லாம் கூட சீதை குண்டத்தில் உண்டானா அப்படின்னா அதான் உண்டு. உண்டுன்னா அவனா பண்ணிக்கிறான். இங்க நாம சாப்பிட்றோம்னா நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். நாம சாப்பிட்டாதானே உடம்பு இருக்கும், இல்லாட்ட சரீரம் நிற்காது. சரீரத்துக்காக சாப்பிட்றோம். தாரகம் போஷகம் போக்கியம், இந்த சரீரத்துக்கு என்னனோ எல்லாம் தேவையா இருக்கு. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் தேவையா இருக்கு. இந்த சரீரத்திலேயே இதை கொடுத்துன்னு இங்கேயே ஆனந்தமா இருந்துருக்கோம் அப்படின்னு. ஆனா மேல அப்படி கிடையாது, சரீரங்கிறது இவனுக்கு தேவை கிடையாது. இருந்தா கூட இவன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான், அதனால இவனுக்கு கர்மாதீனம் இல்லை, சுவாதீனம். அவன் தானே ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான், தானே சாப்பிட்றான், தானே ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான், தானே விளையாடின்னு இருக்கான். இதெல்லாம் வந்து பகவத் தேங்கிறதுக்கு தடையா இருக்காது. கர்மாதீனமா வந்தாதான் தடையா இருக்கும், இல்லாட்டா தடையாக இருக்காது. அதனால அவன் பண்ணா பண்ணிட்டு போட்டான், அதனால இல்லை. சாப்பிட்றானா பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்றான். பெருமாள் பிரசாதத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா ஒரு சரீரத்தை எடுத்துட்டு பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்றான் அப்படின்னு இருக்கட்டுமே. இதெல்லாம் பெருமாளுடைய ஒரு கைங்கரியத்துக்கு தடையாக இருக்காது. அதனால இப்படியெல்லாம் வேதம் சொன்னது கூட சாப்பிட்றான் அப்படின்னும் விளையாடுறான் அப்படின்னும் ஸ்திரீகளோட கூட இருக்கான் இன்னும் உபனிஷத்துல சொன்ன விஷயம் அது. சீவை குண்டத்தில் அது உபபன்னமாகும். சாதாரணமாக பிற மதத்தவர்களாக இதில் கேள்வி கேட்கறா, இப்படிலாம் போய் வைகுண்டத்தில் இருக்குமா அப்படிலாம் கேள்வி கேட்கறா.
இந்த கர்மா அப்படிங்கிறதும் கர்மா இல்லை அப்படிங்கிறதும் அதனால வரக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். அது புரியாது அப்படின்னாலும் இந்த கேள்வி வருது. இந்த ஸ்லோகத்துல இத்தம் சேஷம் அசேஷம் அத்யது பவத் சாரஸ்ய சம்வர்தகம் வைரஸ்யம் விததாதி ஹந்த விதுஷாம் வைரோஜனம் தரிசனம். மேல வேற விஷயம் இந்த ஸ்லோகத்திலேயே. இப்படி வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பரம ரகசியம் ஒண்ணு, அது அழகாக சொன்னார். சையதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பா தேவாச பிதர சமுத்திஷ்டந்தே ஆரம்பிச்சு வேதத்துல ஒரு விஷயம் அழகா இருக்கு. இவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதெல்லாம் வைகுண்ட லோகத்துல நடக்குமா? அப்பா வேணும் அப்படின்னா அப்பா கிடைப்பார், அம்மா வேணும் அப்படின்னா அம்மா கிடைப்பார், யார் வேணும்னாலும் அவ கிடைப்பா, அவளோட குடும்பம் நடத்தலாம் அப்படின்னா எதுக்கு அப்பா எதுக்கு அம்மா சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சீவேண்ட லோகம் போறானே அப்படின்னா அப்பாவோட சேர்ந்திருந்து கைங்கரியம் பண்ணணும். தனியா கைங்கரியம் பண்றதை காட்டிலும் ஒரு பெருமாளுக்கு உற்சவம் பண்ணணும் அப்படின்னா தனியா போய் உற்சவம் பண்றதை காட்டிலும் பல பேரோட சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து கிராமத்தாரோட சேர்ந்து நூத்து கணக்கு ஒன்று சேர்ந்து ஒரு உற்சவம் பண்ணா ஆனந்தமா இருக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியத்தை தான் மட்டும் தனியா பண்றதுல ருச்சி இல்லை, எல்லாரும் சேர்ந்து இருந்து பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா எல்லாரையும் சேர்த்துருவானா? அவன் எல்லாரும் வந்துடுவா எப்படின்னா சங்கல்பா தேவாசியா, இவனே அவளை மாறிடுவான். இவனே அப்பாவா இருந்து இவனே அம்மாவா இருந்து இவனே இன்னும் பல உறவினர்களை ஆகி பிரிச்சுண்டு இவனே கைங்கரியங்களை அழகா பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ருதிக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்றா, இவனே அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு பிதா நூனா இருந்தோ இவன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் சொல்றா. அதனால இதெல்லாம் உபநிஷத்துல சொன்ன விஷயங்கள். சீவிகின்ற லோகத்துல சாப்பிட்றான் அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்னும் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னும் இது நாம சொல்லல, உபநிஷத்துல சொல்லிடுது. உபநிஷத்துல சொன்னதுக்கு ஒரு உபபத்தி சொல்லணுமோ இல்லையோ, அதான் உபபத்தி வித்துன்னு திருநாமத்துல இருக்கு. இப்போ உபநிடத்துல சொன்னது விட முடியாது, உபநிடத்துல சொல்லியிருக்கு, சொன்னதுக்கு தாற்பயம் சொல்லணும் இல்லையோ. கருத்து என்ன அப்படின்னு கேட்டா ஐயோ அதெல்லாம் உண்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோட்சத்துல ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டு போனா அது உபநிடத்துக்கு வியாக்கியானம் ஆகாது. அதனால இங்க இருக்கிறதுக்கும் மேல இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லி அங்கேயும் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு இந்த உபபத்திய வேதத்தினுடைய அர்த்தத்தை அழகா பொருந்த வச்சவர் சுவாமி தேசிகன். அதான் திருநாமத்துல உபபத்தி வித்து அப்படின்னு வந்திருக்கு. இப்படியாக பல சாஸ்திராஸ்திரங்களை இங்க சொன்னார். அடுத்த திருநாமம் 702வது திருநாமம், ஸ்வசில்பஜிதகீர்வாண தைத்திய சில்ப சமஸ்கிருதி. இது 7வது அங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இதிலிருந்து நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.